எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்பின் ஆண்டவராம் இயேசு நாமத்தினாலே உங்களை மனதார மனதார வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ தயவுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் உங்கள் மேல் அளவற்ற இரக்கம் இருக்கிறபடினால் ஆண்டவராய் தேவம் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பார், உங்களுடைய கண்ணீரை காண்பார், உங்கள் பெருமூச்சுக்கு தேவன் பதில் தருவார், உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சங்கீதம் 24 வசனத்தை வாசித்து பார்த்தால், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டார், ஆண்டவர் உன்னுடைய மன விருப்பம் என்னப்பா, என்ன நீ விரும்புகிறாய்? சாலமோன் மிக அருமையான ஒரு பதிலை சொன்னான், ஆண்டவரே என்னை நீர் அழைத்த நோக்கம் பணம் சேர்த்துவதற்காக அல்ல, அல்லது படித்து பெரிய பட்டமெல்லாம் பெறுவதற்காக அல்ல, அல்லது ஒரு பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலியை மாறுவதற்காக அல்ல, உங்களுடைய ஜனத்தை மீட்கும்படியாய் நீ தெரிந்து கொண்டீங்க, அதுக்கு தான் நீ அபிஷேகிச்சிருக்கீங்க. அவை அதற்கு தேவையான ஞானத்தை தாறுமாண்டுவரே என்று கேட்ட பொழுது தேவன் மற்ற எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுத்தார். அவன் கேளாத ஐஸ்வர்யம், அவன் கேளாத நல்ல நீடித்த நாட்கள், அவன் கேளாத ஞானம், அவனுக்கு ஞானத்தை தான் கேட்டான், அவன் கேளாத அநேக காரியங்களை அந்த ஞானத்தோடு கூட ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையிலே தேவன் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். உன்னுடைய மனதிலே நீதியான தேவனுக்கு பிரியமான மன விருப்பம் உள்ளில் உண்டானால் தேவன் கட்டாயமாய் அதை நிறைவேற்றுவார். அது தவறு அல்ல, அது தவறல்ல, நீதியான விருப்பம் தவறு அல்ல, தேவன் அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, நாம் 71 சங்கீதத்தின் 8 வசனத்தை தியானித்தோம், 9 வசனத்தை தியானிக்க போகிறோம். 9, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரும். என்ன அன்புக்குரியவில்லை, முதிர் வயது ஒரு ஆசீர்வாதமான வயது. ஆதி நாட்களிலே சரியான புஸ்தகங்கள், சரியான சரித்திர பதிவேடுகள் இவையெல்லாம் இல்லாத நாட்களிலே முதியவர்களை மிக மிக அதிகமாய் கனப்படுத்தினார்கள். காரணம், அவர்கள் 100 கண்டவர்களாக இருந்தார்கள், சில பல டிகேட்ஸை கண்டவர்களாக இருந்தார்கள். ஆகவே எந்த காரியம் அறிந்து கொள்ள அந்த முதியவர்களை மிகவும் கனப்படுத்தினார்கள், மிக கனப்படுத்தினார்கள். அடுத்து அநேக காரியங்களை தாழ்மையோடு அமர்ந்து கற்று அவர்கள் தேறினார்கள். ஆனால் நாட்கள் செல்ல அநேக டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட், அநேக காரியங்கள், புதுமைகள் அநேகங்கள் வர நாம் காண்கிற ஒரு சாபமான ஒரு காரியம், முதிர்ந்த வயதுள்ளவர்களை மதிக்காதது, அல்லது பெற்றோர்கள் முதிர் வயது ஆகும் பொழுது அவர்களை வேதனைப்படுத்துவது, அவர்களை துக்கப்படுத்துவது. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, ஆண்டவர் சொல்கிறார், நீ பூமியில் நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் முதிர் வயதான உன் தாப்பனையும் உன் தாயையும் நீ கனப்படுத்து. அவர்கள் முதிர் வயதாக இருக்கலாம், அல்லது முதிர் வயது இல்லாமல் போகலாம், ஆனால் அவளை கனப்படுத்து. விசேஷமாய் அந்த பெற்றோர் முதிர் வயதாகும் பொழுது பிள்ளைகள் தாங்கள் அவருடைய சிறுமையிலே எத்தனை பாடுபட்டு தங்களை வளர்த்தார்கள், ஆளாக்கினார்கள், வேலை தேடி கொடுத்தார்கள், நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் மறந்து அந்த பெற்றோரை இழிவாக கேவலமாக பேசுவது, அவளை மன துக்கப்படுத்துவது என்றெல்லாம் நம் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு அழகான விண்ணப்பம் செய்கிறார், ஆண்டவரே நான் முதிர் வயதாகும் பொழுது என்னை தள்ளிவிடாமல் இருங்க, ஆண்டவரே என் பலன் ஒடுங்கும் பொழுது, பலனற்று போய் நான் படுக்கையில் கிடக்கும் பொழுது ஆண்டவரே என்னை கைவிட வேண்டாம், ஆண்டவரே என்னை கைவிட வேண்டாம். எனக்கு அன்பான தேவன் ஒரு நாள் அருமையான ஒரு தாப்பனை என்னை சந்தித்தார். அவர் வாலிப பிள்ளையோடு அவர் வந்திருந்தார். அவரோட பேசி கொண்டிருந்தார். சொன்ன, என்ன அவங்களுடைய தேவை, ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுந்து சொன்னார். அவர் கிறிஸ்தவரும் அல்ல, கண்ணீர் விட்டு கதறி அழுந்து சொன்னார், ஐயா
நான் அரசாங்கத்தில் ஒரு சிறிய வேலை செய்தேன். என் வருமானத்தை எல்லாம் பிள்ளையுடைய படிப்புக்காக நான் ஏராளமாய் செலவு செய்து விசேஷமாய் என் மகனை உயர்ந்த படிப்புகளை படிக்க வைத்து கடைசியாக அவன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாய் மாறினான். சில காலங்கள் கழித்து அவனுக்கு டெல்லியில் மிக உயர்ந்த ஒரு பதவி கிடைத்தது. ஐயோ, பிள்ளை தனிமையாக இருக்கிறான் என்று சொல்லி முதலாவது அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை நல்ல திருமணத்தை செய்து வைத்தேன். அப்படி சொன்னாப்பா, ஏராளமான பணத்தை எனக்காக செலவு பண்ணிட்டீங்க, இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கி சொத்தெல்லாம் தூக்கி எனக்காகவே செலவு பண்ணிட்டீங்க, இப்பொழுது தங்கை ஒரு தீர்க்கிறா, ஆகவே அவளுடைய திருமணம் முழுவதும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஒரு சின்ன பென்ஷன் வரலாம், ஆனால் உங்களுக்கு தேவையெல்லாம் நான் சந்திக்கிறேன், தைரியமாக இருங்க என்று சொன்னான். எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, திருமணம் செய்து வைத்து மனமகிழ்ச்சியோடு அனுப்பினோம். ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் சந்தோஷமாய் பேசி கொண்டிருந்தான். ஆனால் ஒரு ஆறு மாதங்கள் கழித்து அவன் பேசுவதை கொஞ்சம் நிறுத்தினான். நாங்கள் துடிதுடித்து போனோம். எங்களால் ஒரு நாள் கூட அவன் பேசவில்லை என்று சொன்னால் இரவு தூக்கம் வராது. ஏன் பேசுவதில்லை சொன்னால், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் பேசலாம், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்கண்ணா. சில நாட்கள் கழித்து பேசுவதே இல்லை. நாங்கள் கண்ணீரோடு கேட்டோம், தம்பி நீ பேசலைனா நாங்கள் ரொம்ப நொந்து போயிடுவோம், நொறுங்கி போயிடுவோம். அசுரா, இனிமேல் நான் பேசலைனா நீங்கள் நொந்து போக வேண்டாம், நொறுங்கி போக வேண்டாம், உங்கள் வேலையை மாற்ற நீங்கள் கவனிச்சிட்டுங்க, எனக்கு டைம் இல்லை என்று சொன்னான். பிறகு பணம் அனுப்புவதை நிறுத்தினான். நாங்களாக ஃபோன் பண்ணோம், தம்பி இந்த பணத்தை வச்சு தான் சேர்த்து வச்சு தங்கச்சியுடைய திருமணத்திற்காக இதை சேர்த்து வைக்கிறோம், தயவு செய்து பணம் அனுப்புவதை நிறுத்திடாத. அவன் சொன்னான், நான் இங்கே இருக்கிறேன், ஏராளமான வேலைகள் எனக்கு இருக்குது, ஏராளமான தேவை இருக்குது, எனக்கே பத்தலை, தயவு செய்து இனிமேல் பணம் வேணும், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான். பிறகு பேசுவதும் இல்லை, பணம் அனுப்பவும் இல்லை, நாங்கள் பணமே சேர்த்துலை. இந்த பிள்ளை இருக்கிறா, இந்த பிள்ளைக்கு திருமணம் நடத்தணும், நல்ல கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுக்கேற்றபடி பிள்ளையோட திருமணத்தை நடத்தணும், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கதறி அழுதார். அன்பு தேவோட பிள்ளையிலே, அந்த சாபம் அந்த பிள்ளையை விட்டு வைக்காது. அந்த பெற்றோருடைய அந்த கண்ணீர், கதறி அழுகிற அந்த இருதய வலி, அந்த இருதய வேதனை, அன்பு அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இதை அறிந்து தாவீது ஆண்டவர் சமூகத்தில் அழகான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். முதிர் வயதாகும் பொழுது என்னை தள்ளிவிடாமல் இருமாண்டவரே, என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமல் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, தேவன் அந்த பாக்கியத்தை கொடுத்தாரா, தேவன் அந்த கிருபை கொடுத்தாரா? மற்ற எல்லா ராஜாக்களை பார்த்து தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை, அவன் முதிர் வயது ஆகும் பொழுது அவன் சொந்த கண்களுக்கு முன்பாக தன்னுடைய சிங்காசனத்தில் தன் பிள்ளையை அமர வைத்து தன் கண்களை மூடும் அளவிற்கு மாத்திரமல்ல, அந்த ராஜ சிங்காசனத்தில் அமர்ந்த தன் பிள்ளைக்கு இதை நீ செய்ய வேண்டும் என்று அழகாய் அவன் கற்றுக் கொடுத்தான், அழகாய் கற்றுக் கொடுத்தான். நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது, அந்த ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் அதை வாசிக்கும் பொழுது அவன் கற்றுக் கொடுத்தான். யோவாபை குறித்து சொன்னான், சீமையை குறித்து சொன்னான், அன்பு தேவடைய பிள்ளையிலே பர்சிலாவை கொடுத்து சொன்னான். இப்போ அவன் சொன்னதெல்லாம் அவன் கீழ்ப்படிந்தான். அந்த சாலம் அவ்வளவு ராஜ்யம் ஸ்திரப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவை கீழ்ப்படிந்த ஒரு கீழ்ப்படுதலில் ஒரு பிள்ளை தன்னுடைய சிங்காசனத்தில் அவன் முதிர் வயதாக இருக்கும் பொழுது கண்காண அமர்ந்திருப்பதை பார்த்து கத்தரை துதித்து தன்னுடைய முதிர் வயதிலே, நல்ல வயதிலே தன் வாழ்க்கையை முடிக்கும்படி கத்தர் விண்ணப்பத்தை கேட்டார். எனக்கு அன்பான தேவோட பிள்ளையிலே, முதிர் வயதிலே வேதனைப்படுகிற அநேகர் உண்டு. ஒருவர் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே காணப்படுகிறீர்களா? பிள்ளையினால் கைவிடப்பட்டோம், சகோதர சகோதரிகளாலே கைவிடப்பட்டோம், உறவினரால் கைவிடப்பட்டோம், முதிர் வயதாகி இருக்கோம், வாங்க என்ன செய்வோம்? அன்பு தேவோட பிள்ளையிலே, கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் சொன்னார், முதிர் வயது வரை நான் உன்னை தாங்கினேன், இனிமேலும் நீ அந்த முதிர் வயதுக்கு மேலும் நீ உயிரோடு இருந்தால் இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். எனக்கு அன்பான தேவோட பிள்ளையிலே, அவை நீங்கள் தேவசமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. மனுஷத்தில் புலம்பது விட தேவசமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் முதிர் வயது ஆசீர்வாதமான
கிரீடம் சூடப்பட்ட கணத்திற்குரிய செல்வம் நிறைந்த அதிகாரம் நிறைந்த கணத்திற்குரிய ஒரு முதிர் வயதாய் தேவன் மாற்றுவார். தாவீதுடைய ஜெபத்தை கேட்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்ட அந்த அற்புதத்தை கட்டாயமாய் செய்வார். காட் பிளஸ் யூ.